ஹாய் வியூவர்ஸ், ஐ எம் லாவண்யா. டுடே நம்ம பார்க்க போகிறது 10th சமச்சீர் புக்கில் இருக்கிற எக்ஸசைஸ் 1.4 இருக்கிற 7th சம் தான் பார்க்க போகிறோம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள இரு சார்புகளும் இருபுற சார்பா இல்லையா என்பதை கூறுக, அதுக்கான காரணம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் எஃப் இஸ்ட் ஆர் டு ஆர் ஆனது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 1. செகண்ட் சப்டிவிஷனில் எஃப் வேர் ஆர் டு ஆர் ஆனது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 - 4x² ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது சொல்யூஷன் எழுதிக்கலாம். எழுதிட்டு ஃபஸ்ட்டு சப்டிவிஷனை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் பாருங்கள், ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் எஃப் வேர் ஆர் டு ஆர்னு சொல்லியிருக்காங்க. ரூல்ஸ் படி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய், ஒன்றுக்கொன்றான சார்பான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. அப்போ நான் இந்த ஈக்குவேஷனை இங்கே எடுத்துக்கிறேன். இப்போது இங்கே எக்ஸ் இருக்க மாதிரி எக்ஸ் போட்டுக்கிறேன். இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல எஃப் ஆஃப் ஒய்க்கு பதிலாக ஒய் போட்டுக்க போகிறேன். 2x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 2y ப்ளஸ் 1. இப்போ இந்த 1 சேம் சைடு இங்கேயும் 1 இருக்கிறதுனால கேன்சல் ஆகிட்டு எனக்கு 2x ஈக்குவல் டு 2y கிடைக்கும். இப்போது இந்த 2 கூட, ஏன்னா இந்த 2 இங்கே கீழே வந்தால் டிவைடில் வரும், அப்போ கேன்சல் ஆகிட்டு 1 தான் கிடைக்கும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒயின்னு கிடைச்சிருக்கு. இப்படி கிடைச்சாலே நம்மளுக்கு இது ஒன்றுக்கொன்றான சார்பாக தான் இருக்கும். தேர்ஃபோர் இது ஒன்றுக்கொன்றான சார்பாகும். சார்பாகும். நெக்ஸ்ட்டு இதிலே இது மேல் சார்பான்னு கண்டுபிடிச்சி இது பைஜெக்டிவ், அதான் இருபுற சார்பாக இல்லையான்னு சொல்லிடலாம். இப்போ இங்கே கொடுத்துருக்கிறத நான் ஒய்யாக எடுத்துக்கிறேன். ஒய் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போது ஒய் ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 1னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ப்ளஸ் 1 இந்த பக்கம் வந்தால் ஒய் மைனஸ் ப்ளஸ் 1 இந்த பக்கம் தான் மைனஸ் 1 ஈக்குவல் டு 2x ஆகிடும். இப்போது எனக்கு எக்ஸ் மட்டும்தான் வேணும்னா ஒய் மைனஸ் 1 இந்த 2 மல்டிப்பிளில் இருக்கிறதுனால இந்த பக்கம் வந்தால் டிவைடடில் வரும், ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கிடைக்கும். இப்போது இது மேல் சார்பாக இல்லையான்னு கண்டுபிடிக்க நான் ஒய் ஈக்குவல் டு 1னு கொடுக்குறேன். அப்போது 1 - 1 / 2 வரும், 0/2 வரும். 0/anything 0 தான் வரும். இப்போ y ஈக்குவல் டு -1னு கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் -1 - 1 / 2, இங்கே -2 / 2 1 கிடைக்குது. ஓகே, இது மாதிரி கிடைச்சாலே நம்மளுக்கு இது மேல் சார்பாக இருக்கும்னு தான் அர்த்தம். சரி ஓகே, மேல் சார்பு அமையும். இப்போது இந்த ரெண்டு கண்டிஷனையும் இது ப்ரூவ் பண்ணுறதுனால தேர்ஃபோர் இது இருபுற சார்பாகும். ஓகே, ஃபஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சது. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். செகண்ட் சப்டிவிஷனில் எஃப் வேர் ஆர் டு ஆர் ஆனது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 - 4x² 4x². இப்போது முன்னாடி சொன்ன கணக்கிலே ரூல்ஸ் படி சொல்யூஷன் எழுதிட்டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஒய்னு எழுதிக்கலாம். எழுதிட்டு இப்போ நான் இது தான் எஃப் ஆஃப் எக்ஸை எடுத்துக்க போகிறேன். 3 - 4x² ஈக்குவல் டு இந்த ஒய்க்கும் நான் இந்த நம்பர் தான் எடுத்துக்க போகிறேன். எக்ஸுக்கு பதிலாக ஒய்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறேன். 3 - 4y² இங்கே பாருங்கள், இங்கேயே 3 இருக்குது, இங்கேயே 3 இருக்குது. இப்போ ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்தால் இது -3 ஆகிடும், +3 - 3 கேன்சல் ஆகிடும். நான் டைரெக்டாகவே கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே -4x² ஈக்குவல் டு -4y². இங்கே பாருங்கள், நான் இந்த மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் பண்ணுறேன், 4க்கு 4 கேன்சல் பண்ணுறேன். x² ஈக்குவல் டு y² மட்டும் இங்கே இருக்கும். இப்போது நான் எக்ஸ் ஈக்குவல் டு நான் நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், 1னே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்ற அப்போது x²க்கு இங்கேயும் 1² வரும்.
1 substitute பண்ணுறேன் எனக்கு 1 ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் பண்ணால் ஒன்று தான் கிடைக்கும். இதே எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன் மைனஸ் 1 ஸ்கொயரும் எனக்கு ஒன்று தான் கிடைக்குது. எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன் மைனஸ் 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு எனக்கு 4 கிடைக்கும் ப்ளஸ் 4. எக்ஸ் ஈக்குவல் டு 2 சப்ஸ்டியூட் பண்ணாலும் எனக்கு 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 தான் கிடைக்கும். இப்போ பாருங்கள் ஆரோ டயக்ராமில் ஆரோ டயக்ராம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ நான் எக்ஸில் 1 மைனஸ் 1 மைனஸ் 2 2 எடுத்துகிட்டேன். எனக்கு ஒய் 1 4 ரிப்பீட்டடாக கிடைக்குது. எனக்கு 1க்கும் 1 தான் கிடைக்குது, மைனஸ் 1க்கும் 1 தான் கிடைக்குது, மைனஸ் 2க்கும் 4 கிடைக்குது, ப்ளஸ் 2க்கும் 4 கிடைக்குது. இப்படி இருக்கு சொல்ல இது தேர் ஃபோர் இது ஒன்றுக்கு ஒன்றான சார்பாக இருக்காது. இதிலேயே மேல் சார்பான்னு கேட்டிருக்காங்க. மேல் சார்புனா கொடுத்துருக்குற ஈக்குவேஷனை நான் ஒய்யாக எடுத்துக்கிறேன். ஒய் ஈக்குவல் டு 3 மைனஸ் 4 எக்ஸ் ஸ்கொயர். இப்போது ஒய் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் மைனஸ் இந்த ப்ளஸ் 3 இந்த பக்கம் ஒன்று மைனஸ் 3 ஆகிடும், ஈக்குவல் டு 4 எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். இப்போ எனக்கு எக்ஸ் தான் தேவை. அப்போது ஒய் மைனஸ் 3 டிவைடட் பை இங்கே இருக்கிற 4 பெருக்கல் இருக்கிறது இந்த பக்கம் வந்து வகுத்தில் மாறிடும், ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். இப்போ நான் ஸ்கொயரை இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கிற ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தால் ரூட் ஆகிடும். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஒய் மைனஸ் 3 டிவைடட் பை 4னு இருக்கும். இப்போது ஒய் மைனஸ் 3 டிவைடட் பை 4 இருக்கும். இப்போது நான் சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் பண்ண சொல்ல எனக்கு அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் எனக்கு இந்த சைடு மைனஸ் 4 தான் இருக்குது. அப்போ இங்கே பெருக்கில் இருக்கிற நம்பர் வகுத்தில் போனாலும் மைனஸ் அப்படியே தான் இருக்கும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மட்டும்தான் இந்த பக்கம் வந்தால் மைனஸாக வரும், மைனஸாக இருந்தால் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ்ஸாக வரும். ஸோ பெருக்கலாக இருந்தாலும் வகுத்தலாக இருந்தாலும் மைனஸ் சேஞ்ச் ஆகாது, மைனஸ் 4 அப்படியே தான் இருக்கும். இப்போ மைனஸ் 4 நான் சேஞ்ச் பண்ணணும். அப்போது இப்போ இந்த இடத்த சேஞ்ச் பண்ண சொல்ல எனக்கு மைனஸ் ஒய்யும் ப்ளஸ் 3யும் டிவைடட் பை 4 இப்படி தான் கிடைக்கும் எனக்கு. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு இந்த இடத்த சேஞ்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு 3 முன்னாடியும் மைனஸ் ஒய் சேஞ்ச் மாற்றுறதுக்காக எனக்கு மைனஸ் வேணுன்றதுக்காக பின்னாடியும் டிவைடட் பை 4 கிடைக்கும். இப்போ ரூட் எடுக்க சொல்ல ரூட் 3 மைனஸ் ஒய் டிவைடட் பை ரூட் 4 இருக்கும். இங்கே ரூட் 3 மைனஸ் ஒய்யை என்னால் ரூட் எடுக்க முடியாது, ஆனால் ரூட் 4 2 இன்ட்டு 2 ரூட் எடுக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 3 மைனஸ் ஒய் டிவைடட் பை 2 அப்படின்னு கிடைக்கும். இப்போது நான் மைனஸ் 1 ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 3 மைனஸ் 1 டிவைடட் பை 2னு கிடைக்கும், ஈக்குவல் டு ரூட் 2 டிவைடட் பை 2 கிடைக்கும். ஒய் ஈக்குவல் டு 1னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் சாரி வியூவர்ஸ், இங்கே பாருங்கள் நான் மைனஸ் 1 எடுத்துக்கிறேன். மைனஸ் 1 எடுத்துக்க சொல்ல இங்கே சென்டரில் இருக்கிற மைனஸ் நான் எடுத்துக்கிட்ட மைனஸ் 1. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 1 ஆகி 3யும் ப்ளஸ்ஸும் 4 ஆட் ஆகி இப்போ 3 ப்ளஸ் 1னு இருக்கும். அப்போ இங்கே 4 கிடைக்கும். ரூட் எடுத்தனா எனக்கு 4 ரூட் எடுத்தால் 2 டிவைடட் பை 2 கிடைக்கும், 1 ஆன்சர் கிடைக்கும். இப்போ நான் ப்ளஸ் 1 எடுத்துக்கிறேன். ஒய்க்கு பதிலாக சென்டரில் இருக்கிற மைனஸ் ஒய்க்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணால் டிவைடட் பை 2. இங்கே பாருங்கள் ஒரு 3 மைனஸ் 1 போச்சுன்னா 2 ரூட் 2 டிவைடட் பை 2 கிடைக்குது. ஒரு ஆர்டர் இல்லாமல் கிடைக்குது. இது மாதிரி கிடைச்சாலே இது மேல் சார்பு அல்ல, மேல் சார்பு அல்ல, இது இருபுற இப்போது இது ஒன்றுக்கொன்றான சார்பாகவும் அமையலை, இருபுற சார்பாகவும் அமையலை. எனவே இது இருபுற சார்பு அல்ல.
ஓகே வியூவர்ஸ், இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.